Hi friends, ellorkum vanakkam. Welcome back to our channel. So innikku namba paaka porradhu rombave easy ana simple ana oru mushroom spinach toast recipe danga. Idhu vandhu indha weekend la kandippa neenga try panni paakalam. Kuzhandhaingalukkella keera ootradhukke kashtapadravangalukkella super ana oru recipe nu solanum. So idhu first seiyaradhukku oru pan la 1 teaspoon alavu venna, 1 teaspoon alavu nei vandhu namba eduthukalam. Venna nalla melt aayi indha maadhiri vennaiyum neiyum kalandhu sizzle agattum. Oru 1 minute mattume adhu vandhu soodana podum. Adukaprama vandhu அதில் நம்ம நல்ல பொடியை நறுக்கி வச்சிருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அது லைட்டாக டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறின உடனே ஒரு 15 பல்லு பூண்டு நல்ல பொடியை நறுக்கியிருக்கேன். அதையும் இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது பூண்டு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூமை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட்டு அதுவே வந்து வேக ஆரம்பிச்சிடும். பட் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக தண்ணி விட்டு டக்குன்னு வெந்துடும். அடுத்தது ஒரு நல்ல பெரிய கட்டு கீரை, பாலக் கீரை இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா கழுவி ஃபைனாக சாப் பண்ணி இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாலக்கீரையும் மஷ்ரூமும் நம்ம வதக்குனா போதும், அதுவே தண்ணி விட்டு டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட கொஞ்சம் சீசனிங்ஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து நான் பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 டீஸ்பூன் இல்லை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவு ஆரிகானோ அப்படி இல்லைன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே வந்து கீரை டக்குன்னு வெந்துருச்சு, அதனால் நான் மூடியெல்லாம் வைக்கல. உங்கள் ஊரில் கீரை வேகிறதுக்கு டைம் ஆகும்னா இதை ஜஸ்ட் லைட்டாக மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு கம்ப்ளீட்டாக மஷ்ரூமும் ஸ்பினச்சும் வெந்ததுக்கப்புறமே இது ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம வந்து வெண்ணெய் சேர்க்குறோம். வெண்ணெய் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு வந்து சேர்க்குறோம். இது கூட இப்போ மைதா மாவு வந்து கொஞ்சம் நேரம் அந்த வெண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 லிட்டர் பால், 250 ml இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். ஸோ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமியாக மாறிட்டே வரும். ஸோ இப்போது இதில் வந்து தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1 டீஸ்பூன் அளவு ஹர்ப்ஸும் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல க்ரீமியாக நமக்கு ஒயிட் சாஸ் ரெடியான உடனே நம்மளோட மஷ்ரூம் ஸ்பினச் மிக்ஸை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டோஸ்ட்டுக்கு மேலே போடுற டாப்பிங் வந்து சூப்பர் ஹெல்தி டாப்பிங் நமக்கு பர்ஃபெக்டாக இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்தது பிரெட் டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ பிரெட் ஸ்லைசஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு சைடு மட்டும் பட்டர் பண்ணிக்க போகிறேன், பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் பட்டர் அப்ளை பண்ணாத சைடில் வந்து நான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் ஸ்பினச் மிக்ஸை வந்து ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி 2 ஸ்லைஸ்லேயும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ஹான்சிங் ஃப்ளேவருக்காக நம்ம ப்ராசஸ்டு சீஸ் கியூப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா கிரேட் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு தோசை தவாவில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சீசனிங் சேர்த்துக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதை தோசை பேனில் எந்த சைடில் நம்ம பட்டர் சேர்த்தோமோ அந்த சைடு மட்டுமே லைட்டாக அது டோஸ்ட் ஆகிற மாதிரி தோசை பேனில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. ஸோ தட் சீஸும் நல்லா மெல்ட் ஆகிரும், மேலே அடியில் இருக்கிற பகுதியும் நல்லா நமக்கு டோஸ்ட் ஆகி வந்துடும். ஒரு 2-3 மினிட்ஸ் சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீரை மஷ்ரூம் எல்லாம் எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்நாக் இல்லை டின்னரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பை.